ஒரு புத்தகத்துக்கு அவார்ட் வந்திர கூடாது எல்லாரும் அதே புத்தகத்தை கேட்டு அலைவாங்க ஹலோ என்ன ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன ராம் நரேந்திரன் எழுதின ஏதோ ஒரு மனிதன் தான வேணும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க சொல்லுங்கம்மா சார் ராம் நரேந்திரன் எழுதின வேற புத்தகம் ஏதாவது இருக்கா அவர் எழுதினது ஒரே ஒரு புத்தகம் இதோ ஒரு மனிதன் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் நீங்க போய் அடுத்த வாரம் வாங்க சார் ஏய் சடாச்சாரம் வாசல்ல ஒரு போர்டு எழுதி வை ராம் நரேந்திரன் எழுதின ஏதோ ஒரு மனிதன் அவுட் ஆஃப் ஸ்டாக் னு சொல்லுங்க மேடம் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க மிஸ்டர் ராமோட அட்ரஸ் தானே எழுதிங்க மிஸ்டர் ராம் கேர் ஆஃப் அட்வொகேட் பிஏ சந்திரசேகர் நம்பர் 7 வைத்தியராமன் ஸ்ட்ரீட் டி நகர் மெட்ராஸ் 17 அடடே நீயா என்னம்மா புருஷனை பிடிக்கல டைவர்ஸ் வேணும்னு வாங்கி கொடுத்தேன் இப்போ என்ன சேரணுமா வா சேர்த்து விடுறேன் குளிர்காலம் தனியா இருக்க முடியாது என் தொழில் எவ்வளவு கேவலமா போச்சு யார் நீ சார் நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் நாவலாசிரியர் நரேந்திரனை பார்க்கணும் முதல்ல வெளியில போ வெளியில போ இந்த வீட்டுக்கார கிழவிய சொல்லணும் தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் மாடிக்கு அனுப்பிச்சா நீங்க வந்து நரேந்திரனை பார்க்கணும் சுரேந்திரனை பார்க்கணும் இங்க ஒரு வயலு கிடையாது முதல்ல வெளியில போ வந்துட்டாளுங்க கமலக்கண்ணா முட்டை ஆம்லெட் ரெடியா சும்மா அவசரப்படாதீங்க நானும் காலையில இருந்து கோழி எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் இன்னும் முட்டை போடல உங்க அவசரக்காக நானா முட்டை போட முடியும் அட முரட்டு மூதேவி வா முட்டை அவண்டா திருமா என்ன இன்ன நீ போவே இல்லையா சார் நான் ஒரு ஜர்னலிஸ்ட் மிஸ்டர் நரேந்திரனுடைய ஃபேன் நீங்க திட்டினாலும் சரி கத்தினாலும் சரி இன்னைக்கு பூரா இங்கேயே இருந்து அவரை பார்த்துட்டு தான் போவேன் பத்திரிக்கை நிருபரா உன் பேர் என்ன அனிதா இப்ப நீ நரேந்திரனை பார்க்கணும் அவ்வளவுதானே ஆமா சார் அதுக்கு மட்டும் நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு யூ நரேந்திரனை நீ பார்த்தாச்சு இப்ப நரேந்திரன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கற சார் ஆமாமா நாவலாசிரியர் நரேந்திரன் நான் தான் நிஜமாவா சார் சார் என்னால நம்பவே முடியல வேணா கற்பூரம் வாங்கிட்டு வா சத்தியம் பண்றேன் நான் தான்பா நரேந்திரன் ஐ ஆம் ஏ லீடிங் கிரிமினல் லாயர் வித் 30 இயர்ஸ் பிராக்டிஸ் ரிலாக்ஸேஷனுக்கு தாமா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்ப அந்த நரேந்திரன் என்னோட புனைப்பெயர் சார் இது உங்க முதல் நாவலா என்ன கேட்டா 301வது நாவல் 300 எழுதி பரணையில போட்டிருக்கேன் வெளியில சொல்லிடாத பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்து உசர வாங்கிடுவாங்க சார் இந்த அவார்டு வாங்கின நாவலுக்கு அப்புறம் பேர் ஏதாவது எழுதுறீங்களா புதுசா ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன் அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு பேர் என்ன சார் பேரு சந்திரசேகர் பிஏபிஎல் ஐயோ அது இல்ல சார் நாவலோட பேரு ஆசை வந்துருச்சு பாத்தியா அதாவது வானத்தில் பறக்கும் வாத்து என்ன தீம் சார் அதாவது தாலி கட்டின புருஷனை பொண்டாட்டி கிள்றா கொல்றா சார் இந்த கதைக்கு தலைப்புக்கு சம்பந்தமே இல்லையே அங்கதான் பொடி வச்சு எழுதுறேன் படிச்சா தெரியும் முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாத்து வாங்குறதுதான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது வாத்தா வாழ்க்கையான்னு கொண்டு போறேன் கதைய சார் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் ராஜா தேசிங் சார் அப்படி ஒரு எழுத்தாளரே இல்லையே எழுதவே வேண்டியது இல்லையே ராணி பத்மினிய எப்படி குதிரையில வச்சு அவர் தூக்கிட்டு போனாரு அத மாதிரி வாத்தா வாழ்க்கையான்னு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் சார் என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்ததே இல்ல இனிமேல நீ பார்க்க முடியாது நான் வரேன் சார் அடிக்கடி வா இல்ல வேண்டாம் அதுவா இஷ்டம் அட என்ன அவனோட பெரிய வம்பா இருக்குது ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ராம் நரேந்திர யாரு ராம் நரேந்திர யாரு யா உச்சர வாங்குறான் அந்த கதை எழுதுனது நீ தான் சொல்லிட போறேன் வக்கீல் சார் அப்படி எதுவும் போயிடாதீங்க ஏன் நான் நிம்மதியா இருக்க வேணாமா உன் செக்ரட்டரியா ஐ ஆம் ஏ லீடிங் கிரிமினல் லாயர் மேன் நான் விளையாட்டா எழுந்த புக்கை நீங்க யாரு கேட்டு பப்ளிஷ் பண்ணீங்க அந்த பரதேசி வாடந்தாயா பப்ளிஷ் பண்ண சொன்னா அவன் வாங்கி படிச்சு பார்த்தானா ஆஹா ஓஹோன்னு சொன்னான் சரிதான் நானும் வாங்கி படிச்சு பார்த்தேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால பப்ளிஷ் பண்ண சொன்னேன் ஏப்பா இதுல உனக்கு என்ன நஷ்டம் அவார்டு ஒரு பக்கம் ரிவார்டு ஒரு பக்கம் இத எவன் எழுதுனா எவன் எழுதுனான்னு அவன் அவன் முடிய பிச்சுக்கிறானே வக்கீல் சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் இந்த அமைதியான சூழ்நிலையில நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை மட்டும் கெடுத்துறாதீங்க நான் இங்க இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிட வேணாம் ஏற்கனவே உன்ன கிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியலப்பா அது உங்களுக்கு புரியாது நீங்க கிளம்புறீங்களா வேற என்ன இங்கேயே இருப்பேன் உன்ன மாதிரி கைதியா நான் வந்து கிரிமினல் லாயர் அது போட்டோம் நீ எழுதுனிய அதுக்கு ராயல்டி குவியுது அந்த பணத்தை என்ன பண்றது அது ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க வெளியில வந்தா நீ அநாதை ஆயிடுவியே நான் சொல்றபடி கேளு மனசுல தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இரு நான் அதை காசாகிட்டே வர்றேன் பின்னால நீ வந்தீன்னா சத்தத்தையே காணும் இந்த மீசை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்படியே இழுத்து முடிச்சு போட்டுலாமே அட பாவி அவன் அவன் மீசையை முறுக்குவான் இவன் எவன் மீசைய உள்ள முறுக்கிட்டு இருக்கான் இவனை திருத்தவே முடியாது
வாழ்க்கையில பாதி நாள் டெலிபோன் பேசியே நம்ம ஆவியெல்லாம் போச்சு. ஹலோ சார், நான் பத்திரிக்கை ஆபீஸ்ல இருந்து அனிதா பேசுறேன். யாரு அனிதாவா? என்னமா? நான் நரேந்திரனை போய் பார்த்தேன், அவர் ஜெயில இருக்காரு. ஏன் சார் இன்னொருத்தர் என்ன புத்தகத்தை நீங்க எழுதினதா போய் சொன்னீங்க? எது எது? இனிமேலாவது நீங்க எழுதுற புத்தகத்துக்கு உங்க பேரை போட்டுக்கங்க. தயவு செய்து ராம் நரேந்திரனோட பேரை கெடுத்துறாதீங்க. இதுக்கு தான் புத்திசாலிகிட்ட பொய் சொல்ல கூடாது. சார், பொய் சொன்ன அந்த வக்கீல போன்லயே நல்லா டோஸ் விட்டேன் சார். சரி விடுமா, மத்தவங்க செஞ்சதெல்லாம் தான் செஞ்சதா சொல்லி தற்பரம் அடிச்சுக்கிறவங்க எல்லா லெவல்லயும் இருக்காங்க. ஆமா, ராம் நரேந்திரனுடைய இன்டர்வியூ என்னாச்சு? அவர் என்ன பார்க்கவே அலோ பண்ணல. நான் உங்க ரசிக உங்ககிட்ட எதுவும் பர்சனலா கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பார்த்தாரு. அப்போ நீ அவரை பார்த்தது, அவர் கூட பேசினது, இதெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு பாக்ஸ் நியூஸ் போட்டலாமா? அவசரப்பட வேண்டாம் சார், இதோ ஒரு மனிதன் நாவல்ல அவர் எழுதியிருக்கிற முக்காவாசி சம்பவங்கள் அவர் சொந்த வாழ்க்கையில நடந்ததா இருக்கலாம், இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கலாம். அதனால அவர் கூட நெருங்கி பழகிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டா அவருக்கு தெரியாம நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணலாம். அது எப்படிமா முடியும்? அவனோட பேட்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட, அவன் ஜெயில வர இருக்கான், அவன் கூட எப்படி உன்னால நெருங்கி பழக முடியும்? அதான் சார் நான் சொல்ல வரேன், கொலை குற்றத்துக்காக ஜெயில இருக்கிற நரேந்திரனை நம்ம பரோல கொண்டு வந்துட்டா சார், எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அவரை பரோல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவரோட பழகி அவரோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு நம்ம ஒரு நல்ல ஃபியூச்சர் பண்ணலாம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பத்திரிகைக்கு மட்டும் இல்ல இந்த நாவல் உலகத்துக்கே பெரிய பொக்கிஷமா இருக்கும். யூ ஆர் டூ இன்டெலிஜென்ட் அனிதா. ராம் நரேந்திரன் பரோலுக்கு அப்ளை பண்ணா கிடைக்கலாம், கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்கே, ஆனா அவர் பரோல வரது சம்மதிப்பாரா? கஷ்டம்தான். Let us try. Good morning, sir. என்ன மாதிரி ஆட்ற? பேச தெரியாதா? ஊமையா? பேச சார், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பார்த்துட்டு இல்ல வா. ஐயோ அது இல்ல சார், நரேந்திரன் நான் ஜெயில பார்த்தப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் சார். நீ அசந்துட்டியா? நான் நம்ப மாட்டேன், நீ அசர்ற பொண்ணே இல்லையே. அது போட்டோம், நீ அசரும்படியா அவன் என்ன சொன்னா? சார், எல்லார்கிட்டயும் திறமை இருக்கலாம், ஆனா அது தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது மாதிரி நரேந்திரனை எழுத தூண்டி விட்டதே நீங்க தான் சொன்னார் சார். பைத்தியக்கார பையன், நான் ஐடியா கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாதான்னு சொன்னேன், என்கிட்ட சரி சரின்னு நிட்டு சாரிய கண்ட உடனே உளறிட்டான். பொதுவாமா இந்த ஆம்பளை பயல்களுக்கு ரகசியம் நிக்கிறது இல்ல சார். நீங்க ஒரு தமாஷான ஆளு சார், நரேந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். என்ன செய்யணும்? மிஸ்டர் நரேந்திரன் யாரையுமே சந்திக்க இஷ்டம் இல்லாம எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு, அவரை நீங்க போய் பார்த்து பேசுனீங்கன்னா நிச்சயம் பரவல அவரை சம்மதிப்பாரு. இது உங்களால தான் சார் முடியும். அவன் ஒரு மாதிரி இருந்தாலும் நீ என் வீட்டு படியேறி வந்து சொல்லிட்ட, அவகிட்ட பேசுற, என் பேச்ச எவனாலும் கேட்காம இருக்கவே முடியாது. நீ தைரியமா போ. தேங்க்யூ சார்.